உலக புகழ்பெற்ற இத்தாலிய நகரமான வெனிஸ் நகரம் ஆறடி வெள்ளத்திலே தத்தளிக்கிறது அதன் பழமையான கட்டிடங்கள் நீர் சூழ்ந்து காணப்படுகின்றன அங்கு அவசர நிலைமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது யுனெஸ்கோவின் பாரம்பரிய ஸ்தலங்களில் ஒன்றான வெனிஸில் எண்பது சதவீத இடங்கள் கடல் அலையின் தீவிரத்தால் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன வெனிஸ் நகரத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் அந்த நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிரதமர் யூசஃபே காண்டே மீட்பு நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வெனிஸ் நகரத்திற்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் கடலால் சூழப்பட்டுள்ள இந்த நகரத்தில் கடல் நீர் மட்டம் மற்றும் பருவகாலங்களில் ஏற்படுத்தும் வெள்ளத்தை தவிர்க்கும் வகையில் தடுப்பு கட்டமைப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் சொல்கின்றார் வெனிஸ் நகரத்தில் உள்ள பெரும்பாலான அருங்காட்சியகங்கள் மூடப்பட்டுள்ளன பெனிஸ் நகரத்தில் கடல் அலைகளின் பாதிப்பு தொடர்ந்து இருக்கும் என்று நகர அதிகாரிகள் சொல்கின்றார்கள் வெனிஸின் மேயர் லூஸ்கி ஃபுருக்னாரோ குறிப்பிடும் பொழுது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அதிகமாக தண்ணீர் புகுந்துள்ளது இந்த முறைதான் என்று குறிப்பிடுகின்றார் இது நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கப் போகிறதோ என்றும் அச்சம் தெரிவிக்கின்றார் வெனிஸ் நகரத்தின் தாழ்ந்த பகுதியில் இருக்கின்ற செயின் மார்க்ஸ் சதுக்கம் உள்ளிட்டவை வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறது வெனிஸ் நகரத்தில் உள்ள பழமையான கட்டிடங்கள் இன்னும் தேவாலயங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சரி செய்வதற்கு மில்லியன் கணக்கான டொலர்கள் செலவிடப்பட வேண்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தேவாலயங்களில் காணப்படும் வெனிஸ் நகரத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி வெனிஸ் நகரம் இருக்கிறது வெள்ளத்தால் கடுமையாக வெனிஸ் நகரம் பாதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வது தடுக்கப்படும் இத்தாலியில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வெனிஸ் நகரம் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவுகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த நகரத்தில் கடல் நீர்மட்டம் இதுவரையிலான தொன்னூற்றி ஆறு ஆண்டுகளில் நடந்த இரண்டாவது மிக மோசமான வெள்ளமாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கடல் நீர் மட்டம் அதிகரிக்கிறது வெனிஸ் நகரத்தின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மோஸ் எனும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறுதியில்தான் நடைமுறைக்கு வரும் என்று நகர மேயர் சொல்கின்றார் வெள்ள தடுப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பில்லியன் கணக்கான ஈரோக்கள் செலவிடப்பட்டாலும் அங்கு இடம்பெறுகின்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக வெனிஸ் நகரத்தை புதுப்பிக்க முடியவில்லை அல்லது பாதுகாக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்தும் குற்றம் சொல்கிறார்கள்